தமிழறிஞர் நெல்லை கண்ணன் காலமானார். இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, தமிழறிஞர் நெல்லை கண்ணன் காலமாக இருக்கிறார், விவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது தமிழ் கடல் என்று அழைக்கப்படக்கூடிய நெல்லை கண்ணன் உயிரிழந்திருக்கிறார். உடல்நலக்குறைவு காரணமாக அவர் உயிர் பிரிந்திருக்கிறது. 80 வயதான அவர் சமீப காலமாக, கடந்த ஓராண்டு காலமாகவே உடல்நலக்குறைவால் வீட்டிலேயே, அவர் திருநெல்வேலி டவுனில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டிலேயே தங்கியிருந்தார். அவ்வப்போது தேவையான மருத்துவ வசதிகள் மட்டும் செய்து தரப்பட்டு இருந்தது. இந்த சூழலில் அவர் இன்று உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உடல் தற்போது அவருடைய வீடு திருநெல்வேலி டவுனில் இருக்கக்கூடிய அம்மன் சன்னதி திருநெல்வேலி அவர் வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு 2 மகன்கள். 80 சமீபத்தில் 80வது பிறந்த நாள் கடந்த 2 மாதங்களுக்கு முன்பு 80வது பிறந்த நாளை கொண்டாடினார். தமிழக அரசினுடைய விருது அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த சூழலில் உடல்நலக்குறைவு காரணமாக தமிழ் கடல் நெல்லை கண்ணன் உயிரிழந்திருக்கிறார். இவர் முன்பு காங்கிரஸ் கட்சியில், பல காலம் காங்கிரஸ் கட்சியில இருந்த சூழல்ல சில காலங்கள் அதிமுக ஜெயலலிதாவை, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை நேரில் சந்தித்து அவர் அதிமுகவில் சில காலம் இருந்திருந்தார். மீண்டுமாக அவர் எந்த கட்சியிலும் இல்லாத நிலையில தமிழ் அறிஞர் தமிழ் கூட்டங்களில் மட்டுமாக கலந்து கொண்டு, அது போன்ற நிகழ்வுகள் மட்டும் கலந்து கொண்டு வீட்டிலேயே ஓய்வெடுத்திருந்தக்கூடிய சூழல்ல இன்று அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. முன்னதாக 3 முறை சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கிறார். திருநெல்வேலி தொகுதியில 2 முறையும், கலைஞர் கருணாநிதியை சென்னை சேப்பாக்கம் தொகுதியில எதிர்த்து போட்டியிட்டு 1 முறையும் தோல்வியடைந்திருக்கிறார். திருநெல்வேலி தொகுதியில 3 முறையும் காங்கிரஸ் கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்திருக்கக்கூடிய அவர், தமிழறிஞர் நெல்லை கண்ணன் இன்று தற்போது உயிரிழந்திருக்கிறார். அவர் உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவருடைய வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. தமிழ் இலக்கிய பேச்சாளரும் பட்டிமன்ற நடுவருமான நெல்லை கண்ணன் காலமாகி இருக்கிறார். தமிழ் கடல் என அழைக்கப்பட்ட தமிழறிஞர் நெல்லை கண்ணன் காலமாகி இருக்கிறார். சிவமணி, இவருடைய இழப்பு எப்படிப்பட்ட ஒரு இழப்பாக பார்க்கப்படுகிறது? அதாவது திருநெல்வேலி பகுதியில், திருநெல்வேலி பகுதியை சேர்ந்த அவர், அவர் வந்து தமிழறிஞர். திருநெல்வேலி வழக்கு பேச்சுல அவர் சிறந்ததாக, அவருடைய பேச்சு அப்படிங்கிறது சிறந்ததாக கருதப்படுகிறது. பல்வேறு அரசியல் கூட்டங்கள்ல பல மணி நேரம் தொடர்ந்து பேசக்கூடிய தகுதி படைத்தவர். நடிகர் சிவாஜி கணேசன் காங்கிரஸ் கட்சியில் இருந்த காலத்தில் அவர் வளர்ந்து வரும் தலைவராக இருந்தார். அந்த சூழல்ல சிவாஜி கணேசன் போன்ற தலைவர்கள் முன்னதாக வரக்கூடிய அப்போது நடத்திய தேர்தல் நள்ளிரவையும் அதிகாரிகளை நடைபெறும் அதுபோன்ற கூட்டங்களில் பல மணி நேரம் தொடர்ந்து பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர். தமிழ் பேச்சாளர், பட்டிமன்ற பேச்சாளர், பட்டிமன்ற நடுவர் என பல்வேறு முகங்களை கொண்ட அவர் தற்போது உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்திருக்கார். கடந்த சில ஆண்டுகளாகவே அவர் உடல்நலக்குறைவுல இருந்த நிலையில அவ்வப்போது மருத்துவ வசதிகளுக்காக மட்டுமே வீட்டில் இருந்து வெளியே வந்து அதற்கான பணிகளை செய்து வந்தக்கூடிய நிலையில இன்று தற்போது அவருடைய உடல் உயிர் அப்படிங்கிறது தெரிந்திருக்கிறது. திருநெல்வேலி டவுன்ல இருக்கக்கூடிய அம்மன் சன்னதி தெருவில் அவருடைய அவர் உயிரிழந்திருக்கிறார். அவருடைய உடல் அங்கே பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அதாவது பட்டிமன்ற பேச்சாளர் மட்டும் தமிழ் கடல் என அழைக்கப்பட்ட தமிழறிஞர் நெல்லை கண்ணன் உடல் நலக்குறைவு காரணமாக காலமாக இருக்கிறார். அவருடைய உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக நெல்லையில் உள்ள அவரது சொந்த ஊரில் வைக்கப்பட்டுள்ளது. இலக்கிய பேச்சாளரும் பட்டிமன்ற நடுவருமான நெல்லை கண்ணன் காலமாக இருக்கிறார். உடல் நலக்குறைவால் அவதிப்பட்டு வந்த அவர் இன்று காலமாக இருக்கிறார். தமிழ் கடல் என அழைக்கப்பட்ட தமிழ் அறிஞர் நெல்லை கண்ணன் காலமானார். இலக்கிய பேச்சாளரும் பட்டிமன்ற நடுவருமான நெல்லை கண்ணன் காலமானார். பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரது உடல் நெல்லையில் உள்ள அவரது ஊரில் வைக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியில் நீண்ட காலமாக இருந்த நெல்லை கண்ணன் 3 முறை தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார். தமிழ் கடல் என அழைக்கப்பட்ட தமிழறிஞர் நெல்லை கண்ணன் காலமானார். உடல்நலக்குறைவால் காலமாகி இருக்கக்கூடிய நிலையில் அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக நெல்லையில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து செய்தியாளர் சிவமணியிடம் பேசலாம். சிவமணி, இவர் தேர்தலில் போட்டியிட்டு இருக்கிறார். தொடர்ந்து அவருடைய தமிழ் பேச்சுக்காக நன்கு அறியப்பட்டவர்.
அது மட்டுமல்லாமல் அவரது படைப்புகள் மக்களிடையே எந்த அளவு போய் சேர்ந்திருக்கின்றன? நிச்சயமாக, அதாவது திருநெல்வேலி வட்டார வழக்கு மொழியில பேசக்கூடிய அளவுல சிறந்த தமிழ் பேச்சாளர். இவர் பட்டிமன்ற பேச்சு, பட்டிமன்ற நடுவர், அதோட மட்டுமல்லாம தனியார் தொலைக்காட்சி தமிழ் நிகழ்ச்சி. சிவமணி, நீங்க இணைப்பில் இருந்து தொடர்ந்து பேசலாம். நம்முடைய தொலைபேசி வாயிலாக கவிஞர் வைரமுத்து அவர் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தமிழ்கடல் என அழைக்கப்பட்ட தமிழறிஞர் நெல்லை கண்ணன் காலமாக இருக்கிறார். அவரோடு நீங்கள் இருந்த அந்த காலங்களை நினைவு கூறலாம். தமிழ்கடல் இன்று வற்றிவிட்டது என்று தமிழ் உலகம் வருந்தி கொண்டிருக்கிறது. அவர் தமிழ் கடல் என்று அழைக்கப்பட்டதனுடைய பல காரணங்களை நான் அறிவேன். அதற்குரிய சாட்சிகளை நான் நேரடியாக பார்த்திருக்கிறேன். பட்டிமன்றங்களில் இப்பக்கம் இருவர் அப்பக்கம் இருவர் என்று வாதிடுகிற போது இவர் நடுவராக இருப்பார். அப்போது நான் பார்த்து வியந்த செய்திகள் சில உண்டு. பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள் யாரும் ஒரு கம்பனை மேற்கோள் காட்டுகிற பொழுது வரிகளை தவற விட்டு விட்டால், வரிகளை மறந்து விட்டால், பட்டிமன்ற நடுவராக இருக்கக்கூடிய நெல்லை கண்ணன் அந்த வரிகளை எடுத்து கொடுப்பார், அந்த வரிகளை நினைவுறுத்துவார். எந்த இடத்தில் தமிழ் சங்கிலி அருந்துபட்டதோ அந்த இடத்திலிருந்து தமிழ் கண்ணிகளை அவர் பிணைத்து வைப்பார். அந்த அளவுக்கு பெரும் அறிவும் பெரும் நினைவாற்றலும் புலமையும் உள்ளவர் நெல்லை கண்ணன். அவருடைய இழப்பு தமிழ் உலகம் பொறுக்க முடியாதது. அவர் நகைச்சுவை, தமிழ், அரசியல், நாடு, மொழி என்று எல்லா தலைப்புகளிலும் தன்னுடைய அறிவை இந்த நாட்டுக்கு பகிர்ந்து கொடுத்தவர். அவரை இழந்து வாடும் அவர் குடும்பத்தார்க்கும் நண்பர்களுக்கும் அன்பர்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். திரு வைரமுத்து, அவர் தமிழுக்கு ஆற்றிய அத்தனை விஷயங்களும் மக்களிடையே போய் சென்று சேர்ந்திருக்கின்றன. அவர் பட்டிமன்ற நடுவரும் கூட என்று உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு வைரமுத்து. பட்டிமன்ற நடுவரும் பேச்சாளருமான நெல்லைக்கண்ணன், தமிழ்கடல் என அழைக்கப்பட்ட நெல்லைக்கண்ணன் காலமானார். உடல்நலக்குறைவு காரணமாக காலமாகி இருக்கிறார். அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக நெல்லையில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. பேச்சாளரும் பட்டிமன்ற நடுவருமான நெல்லைக்கண்ணன் காலமானார். பட்டிமன்ற நடுவரும் பேச்சாளருமான நெல்லைக்கண்ணன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார். அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக நெல்லையில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சிவமணி இணைந்திருக்கிறார். சிவமணி, பட்டிமன்ற பேச்சாளரும் நடுவருமான நெல்லைக்கண்ணன் காலமாக இருக்கிறார். அவரது படைப்புகள் மக்களிடம் எந்த அளவு போய் சேர்ந்திருக்கின்றன? அவருடைய பேச்சு எந்த அளவுக்கு மக்களை ஆர்வப்படுத்தி இருக்கிறது? நிச்சயமாக, அதாவது திருநெல்வேலி வட்டார வழக்கு மொழிகளில் சிறப்பாக பேசக்கூடியவர். தமிழ் அதாவது தமிழ் இலக்கியங்களை முழுமையாக கற்று அறிந்தவர். திருக்குறளில் எந்த குறளை எந்த நேரத்தில் எப்போது கேட்டாலும் சொல்லக்கூடியவர், அதற்கு விளக்கங்களையும் சொல்லக்கூடியவர். அரசியல் மேடைகளிலும் நகைச்சுவையாக பேசக்கூடியவர் என பல்வேறு முகங்களை கொண்ட, அதாவது அரசியல்வாதி, பட்டிமன்ற நடுவர், தமிழ் இலக்கியவாதி என பல்வேறு முகங்களை கொண்டவர். ஏற்கனவே சொன்னது போல மூன்று முறை சட்டமன்ற தேர்தல்களை சந்தித்திருக்கிறார். ஒரு முறை அவருக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் வாய்ப்பு கிடைப்பது போன்ற ஒரு சூழல் இருந்தது. வாழப்பாடி ராமமூர்த்தி, ஜி கே மூப்பனார் போன்ற தமிழக காங்கிரஸ் தலைவர்களோடு மிக நெருக்கமான நட்பு கொண்டவர். கே வி தங்கபாலு போன்றவரிடம் நட்பு கொண்ட நெல்லைக்கண்ணன் தற்போது இன்று இணைப்பில் இருங்க. தொடர்ந்து நம்முடைய தொலைபேசி வாயிலாக பட்டிமன்ற பேச்சாளர் பாரதி பாஸ்கர் இணைந்திருக்கிறார். வணக்கம். நெல்லைக்கண்ணன் அவர் காலமாக இருக்கிறார். அவரோடு நீங்கள் பயணித்த அந்த நினைவலைகளை பகிரலாம்.
நான் உங்க மூலமா தான் இந்த தகவலை கேள்விப்படுறேன். அந்த அதிர்ச்சியிலிருந்து எனக்கு வெளியில வந்து வார்த்தைகள் தடுமாறுது. ஐயா வந்து தன்னை என்ன அவருடைய மகள் மாதிரி தான் நினைச்சாரு. என்னுடைய மகள் பாரதின்னு தான் பல மேடைகள் என்ன அவர் அறிமுகம் செய்திருக்கிறார். சந்தேகம் இல்லாமல் தமிழை மிக 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 விரிவாக படித்தறிந்த மாபெரும் அறிஞர் அவர். ஒரு மேடையை எப்படி வசியப்படுத்துவது என்ற கலை தெரிந்தவர். தமிழ் மீது எல்லையில்லாத காதல் கொண்டவர். அவருடைய மறைவு என்பது தமிழுக்கு பெரிய இழப்பு தான். யார் இனிமேல் அந்த மாதிரி கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் பெரிய புராணத்தையும் சொல்ல போறாங்க? அவருடைய நினைவாற்றல் என்பது ரொம்ப ஆச்சரியத்துக்குரியது. இந்த செய்தி வந்து மிகப்பெரிய வருத்தத்தில் என்னை ஆழ்த்துகிறது. அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும்னு நான் பிரார்த்தனை செய்துக்கிறேன். இணைப்பில் வந்து உங்களுடைய நினைவுகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு மிகு பாரதி பாஸ்கர். நம்முடைய தொலைபேசி வாயிலாக தமிழறிஞர் ஞானசம்பந்தம் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தமிழ்கடல் என போற்றப்படும் திரு நெல்லைக்கண்ணன் அவர் காலமாக இருக்கிறார். அவருடனான உங்களுடைய நினைவுகளை பகிரலாம். நிச்சயமாங்க. உண்மையிலேயே இது ஒரு பெரும் அதிர்ச்சியாக இருக்கிறது என்னை போன்றவர்களுக்கு. சிறுபிள்ளையிலிருந்து அவருடைய ரசிகராக இருந்தான். பிற்காலத்தில் அவரோடு அவருடைய அணியிலே பேசுகிற பேச்சாளனாகவும் மேடையிலே தனிப்பேச்சு பேசுகிற பேச்சாளனாகவும் வந்த பிறகு அவரோடு இருந்த நட்பு எனக்கு ஆழமான ஒரு நட்பு. எங்களை போன்றவர்களுக்கெல்லாம் அவர் குருநாதர் போல திகழ்ந்தார். 10,000 பாடல்களுக்கு மேல் நினைவில் கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரும் கடல் அவர். அவரது குடும்பத்தவர் என்னுடைய குடும்ப நண்பர்கள். குறிப்பாக அவருடைய மகன் சுகா என்கின்ற சுரேஷ் கண்ணன் அவர்கள் என்னுடைய அன்பு தம்பி, நல்ல எழுத்தாளர் பேச்சாளர். அதே போல அண்ணாச்சி அவர்கள், நெல்லைக்கண்ணன் அவர்கள் தமிழ் கூறும் நல்லுலகம் போற்றி பாராட்டுகின்ற ஒரு திருமகனார். எந்த கருத்தையும் துணிவோடு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்தவர். யாருக்கும் அஞ்ச மாட்டார். அவரோடு நான் பல நாள் பயணப்பட்டிருக்கிறேன், பேசியிருக்கிறேன். அவர்கள் இல்லத்துக்கு சென்று ஆசீர்வாதம் வாங்கியிருக்கிறேன். அத்தகைய பெருமகனாருடைய மறைவு உண்மையிலேயே நம்மை அதிர வைக்கிறது. இவர் போன்றவரை இன்னொரு முறை காண முடியுமா என்று யோசிக்கின்ற அளவிற்கு தமிழை உள்வாங்கி கற்ற பெருமகனார். அவருடைய இந்த மறைவுக்கு அவருடைய குடும்பத்தாருக்கு அவருடைய குடும்பத்தாருக்கும் தமிழ் கூறும் நல்வழி சேர்ந்த அவருடைய ரசிகர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை நான் மிகுந்த வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு கு ஞானசம்பந்தம். தொடர்ந்து பட்டிமன்ற பேச்சாளர் திரு திண்டுக்கல் ஐ லியோனி இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். தமிழ்கடல் என அழைக்கப்பட்ட நெல்லைக்கண்ணன் அவர் காலமாக இருக்கிறார். அவருடனான உங்கள் நினைவலைகளை பகிரலாம். அது நெல்லைக்கண்ணன் அவர்கள் வந்து எங்களை மாதிரி பட்டிமன்ற பேச்சாளர்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டி. குறிப்பா வந்து எனக்கு வந்து அவர் ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். அதாவது இந்த பாடல்களை வந்து மனப்பாடமா வைத்திருந்தால்தான் அதை வந்து உணர்வு பூர்வமா சொல்ல முடியும். குறிப்பா கண்ணதாசனுடைய பாடல்களை அவர் வந்து எடுத்து சொல்லும் பொழுது அந்த பாடலை அப்படியே நடித்து அதனுடைய முழு உணர்வோடையும் சொல்லுவார். அந்த நினைவாற்றல், அதே மாதிரி அவர் பேசிட்டு இருக்கும்போது முன்னால உட்கார்ந்துருக்கக்கூடிய ஆடியன்ஸ் எல்லாரையும் பேர் சொல்லி கூப்பிட்டு அவங்களை வந்து அந்த தன்னுடைய பேச்சோட அப்படியே நினைச்சுக்குவாரு. முன்னால ஒருத்தர் உட்கார்ந்துருக்காருன்னா என்னன்னே சுப்பிரமணியன்னே நான் பேசுறது என்ன சரியா அப்படின்ட்டு அந்த ஒவ்வொருத்தருடைய பர்சனல் டச் ஆடியன்ஸோட இருக்கும். அந்த மாதிரிலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானின்னு சொல்லலாம் அவரை. ஒரு கம்பராமாயணம், திருக்குறள், திரைப்பட பாடல்கள், கண்ணதாசன், வாணி, அவர் துறையே கிடையாது. அனைத்திலும் வந்து ஒரு முழு நினைவாற்றலோட ரொம்ப இயல்பா அந்த வழக்கு தமிழ், நெல்லை வழக்கு தமிழை வந்து ரொம்ப அழகுற பேசக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க பேச்சாளர். அவருடைய இழப்பு வந்து எங்களை மாதிரி ஒரு இலக்கிய குடும்பத்தினுடைய ஒரு மூத்த தந்தை இழந்ததை போல நாங்கள்லாம் ரொம்ப வேதனைப்படுறோம். என்னை வந்து ஒரு வழிகாட்டியாக இருந்தார். இப்போ அரசு சார்பாக அவருக்கு விருது கொடுக்கும் பொழுது கூட நான் எங்களுடைய பாடநூல் கழகத்து சார்பாக நிறைய நூல்களை கொடுத்து அவரை வந்து பாராட்டினேன். அப்போ வந்து என் கரங்களை பிடிச்சிட்டு ரொம்ப நன்றி சொன்னார். அந்த அளவுக்கு எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதர், ஒரு நல்ல பேச்சாளர், ஒரு நல்ல இலக்கிய கடல். அவருடைய இழப்பு ஒரு மாபெரும் இழப்பு. அவருடைய குடும்பத்தினருக்கும் அவருடைய நண்பர்களுக்கும்
என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியும் செலுத்திக் கொள்கிறேன். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி திரு திண்டுக்கல் லியோனி. தொடர்ந்து நம்முடைய தொலைபேசி வாயிலாக இலக்கியவாதி திரு தமிழரவி மணியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தமிழ் கடல் என அழைக்கப்பட்ட நெல்லைக்கண்ணன் காலமாகி இருக்கிறார், அவருடனான உங்கள் நினைவுகள் நினைவலைகளை பகிரலாம். சற்றும் எதிர்பாராத அதிர்ச்சிமயமான செய்தியாக இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு மேல் என் நெஞ்சுக்கு மிகவும் நெருக்கமான நண்பராக திகழ்ந்தவர் நெல்லைக்கண்ணன் அவர்கள். குன்றக்குடி அடிகளாருடைய பட்டிமன்றங்கள் பட்டி மண்டபத்தினுடைய மாண்பினை தமிழகம் முழுவதும் வெளிப்படுத்திய அந்த தருணத்தில் நானும் நெல்லைக்கண்ணன் அவர்களும் 2 அணிகளின் தலைவர்களாக மோதியதையெல்லாம் இப்பொழுது நினைந்து பார்க்கிற பொழுது அதுபோன்ற மேன்மையான பட்டி மண்டபங்கள் இன்று நடைபெறவில்லையே என்று நினைக்க தோன்றுகிறது. அதுபோன்று அற்புதமான ஆரோக்கியமான மக்களின் சிந்தனைக்கு விருந்து படைக்கின்ற மகத்தான செய்திகளை பரிமாறக்கூடிய மனிதர்களில் ஒருவராக இருந்தவர்தான் நெல்லைக்கண்ணன் அவர்கள். இலக்கியத்தில் ஆழ்ந்து துளையமாடிய மனிதர் அவர். அதிலும் குறிப்பாக பாரதி, கண்ணதாசன், கம்பன் ஆகிய மூவரையும் நெஞ்சுக்குள் வைத்து நெருக்கமாக காதலித்த மனிதர் அவர். கம்பனில் 1000கணக்கான பாடல்களை மின்னல் வேகத்தில் சொல்லக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒரே நபராக இந்த இலக்கிய உலகத்தில் கம்பீரமாக வலம் வந்தவர் நெல்லைக்கண்ணன் அவர்கள். பெருந்தலைவர் காமராஜரின் காலடியில் எப்படி நான் என்னுடைய அரசியல் வாழ்வை தொடங்கினேனோ அதே போன்று அவரும் பெருந்தலைவர் காமராஜரிடம் இருந்துதான் தன் அரசியலை தொடங்கினார். 2 பேரும் சமகாலத்தில் அரசியலில் அடியெடுத்து வைத்தோம். 2 பேரும் சமகால மனிதர்களாக இலக்கிய உலகத்தில் வலம் வந்தோம். 2 பேருக்கும் இடையில் இருந்த நெஞ்ச பிணைப்பை இப்பொழுது நினைந்து பார்க்கிற பொழுது மரணத்தை பற்றி யோசிக்கும் தருணத்தில் சாவே உனக்கொரு நாள் சாவு வந்து சேராதோ என்று கண்ணதாசன் கவிதை மூலம் புலம்புவதை தவிர வேறு எதையும் செய்ய என்னால் இயலவில்லை. அவருடைய ஆன்மா சாந்தி அடையும். தமிழ் கூறும் நல்லுலகில் கடைசி தமிழன் இருக்கிற வரையில் நெல்லைக்கண்ணனுடைய பெயர் கல்வெட்டாய் காண கிடைக்கும். அரசியலிலும் ஒன்றாகவே பயணித்த உங்களுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு தமிழரவி மணியன். மிகுந்த நினைவாற்றல் கொண்டவர், தமிழ் மீது அதீத பற்று கொண்டவர் திரு நெல்லைக்கண்ணன் காலமாகி இருக்கிறார். சமூகத்திற்கு தமிழ் உணர்வை ஊட்டியிருந்தவர் எனவும் பல்வேறு நினைவலைகளை பகிர்ந்து கொண்டுள்ளனர். தமிழ் இலக்கியவாதிகளும் பட்டிமன்ற நடுவர்களும் பட்டிமன்ற பேச்சாளர்களும் நெல்லைக்கண்ணனுடனான தங்களது நினைவலைகளை பகிர்ந்துள்ளனர். காமராஜர் மீது அதீத பற்று கொண்டிருந்தவர் நெல்லைக்கண்ணன். தமிழ்கடல் என அழைக்கப்பட்ட நெல்லைக்கண்ணன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாகி இருக்கிறார். அவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக நெல்லையில் உள்ள அவரது வீட்டில் வைக்கப்பட்டிருக்கிறது. சமூகத்திற்கு தமிழ் உணர்வை ஊட்டி கொடுத்தவர் என வைரமுத்து தன்னுடைய நினைவலைகளை பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அரசியலிலும் 3 முறை தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார். இலக்கிய பேச்சாளரும் பட்டிமன்ற நடுவருமான நெல்லைக்கண்ணன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமாகி இருக்கிறார். நெல்லையில் உள்ள அவரது வீட்டில் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரது உடல் வைக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியில் நீண்ட காலமாக இருந்த நெல்லைக்கண்ணன் 3 முறை தேர்தலில் போட்டியிட்டிருக்கிறார். காமராஜர் மீது அதீத பற்று கொண்டிருந்தவராகவும் நெல்லைக்கண்ணன் இருந்திருக்கிறார்.